தமிழகத்தை உலுக்கிய தேர் விபத்து நடந்தது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த காணொளி தஞ்சாவூர் பூதலூர் சாலையில் உள்ளது களிமேடு கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான அப்பர் மடத்தில் ஆண்டுதோறும் சித்திரை சதய நாள் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் தொண்ணூத்தி நான்காவது ஆண்டாக இங்கே மூன்று நாள் அப்பர் சதய விழா நேற்று தொடங்கியது நேற்றிரவு மின் அலங்காரத் தேர் அப்பர் படம் வைத்து இழுக்கப்பட்டது தேர் களிமேடு கிராமத்தின் நான்கு வீதிகளிலும் விடிய விடிய வலம் வந்தபடி இருந்தது அதிகாலை மூன்று பதினைந்து மணி அளவில் தேர் முதன்மைச் சாலைக்கு வந்தபோது மேலே முப்பது அடி உயரத்தில் இருந்த மின்பாதையில் தேரின் தட்டி உரசியது அதில் தேரை இழுத்து வந்தவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது அதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் தேர் சேதமடைந்தது மின்சாரம் தேரில் பாய்ந்ததும் மக்களை கொத்து கொத்தாக அது இழுத்துள்ளது தேரில் இருந்தவர்கள் முதலில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விழுந்திருக்கின்றனர் இதை நேரில் பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து சுதாகரிப்பதற்குள் தேர்ப்பாதையில் ஊற்றப்பட்ட தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து பதினோரு பேரை காவு வாங்கியுள்ளது அதில் களிமேடு கிராமத்தைச் சேர்ந்த எம் மோகன் இராணுவ வீரர் கே பிரதாப் அன்பழகன் அவரது மகன் ராகவன் நாகராஜ் சந்தோஷ் செல்வம் ராஜ்குமார் சாமிநாதன் கோவிந்தராஜ் உட்பட பத்து பேர் அந்த இடத்திலேயே பலியானார்கள் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்கள் உடனடியாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் எஸ் பரணி என்பவர் பலியானார் இதனால் பலி பலியண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது இந்த தேரோட்ட விபத்து எப்படி நடந்தது என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன இந்த களிமேடு கிராம அப்பர் கோயில் திருவிழா தேரோட்டம் முறையாக காவல்துறை தீயணைப்புத்துறை அனுமதி பெறாமல் நடந்திருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகளால் தேரோட்டம் நடைபெறாததால் இந்த முறை பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள் தேரில் அளவுக்கு அதிகமாக அலங்காரப் பொருட்கள் இருந்திருக்கின்றன தேர்வரும் வழிநடுக தண்ணீர் தெளிக்கப்பட்டிருந்திருக்கிறது தேரின் மேல் பகுதி மின்சார கம்பியின் மேல் உரசும் என்பதை யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை தேருக்கு முன்னால் தள்ளுவண்டியில் எடுத்துச் செல்லப்பட்ட ஜெனரேட்டரின் பழுது ஏற்பட்டு புகை கிளம்பியுள்ளது இதுவும் விபத்துக்கு காரணமாகிவிட்டது தேர் இழுப்பவர்களின் கால்களை தண்ணீர் ஊற்றப்பட்டதால் தேர் இழுத்த பலர் மின்சார தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தஞ்சாவூர் சென்றுள்ளார் தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் மற்றும் குடியரசுத் தலைவர் அவர்களும் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சார்பில் நிவாரண நிதியாக தலா குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அரசுக்கு தெரிவிக்காமல் விழா நடத்தியுள்ளது விபத்திற்கு வழிவகுத்துள்ளது என்பதை தெரிவித்துள்ளார் இதுபோன்ற திருவிழாக்களில் மக்கள் கவனத்தோடு செயல்பட்டால் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற துயர சம்பவங்களை தடுக்க நேரிடும் டிஎன் மீடியா டுவெண்டி இணைந்திருங்கள் டிஎன் மீடியா டுவெண்டி போருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்